தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம், விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம். வாயிரும் மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. என்னை இறைவன் நன்றாக படைத்தன, தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆதன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருமூலர் திருமந்திரம், புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு குணர்ச்சி இலாது குழாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே. திருமந்திரம் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறதும் திருமூலர் திருமந்திரம் திருக்குறள். புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, திருமந்திரத்தில் அற்புதமான வரிகள். திருமந்திரத்தில் புணர்ச்சியுள் ஆயிழை சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. குடும்பத்திலே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை திருமூலர் குறிப்பிடுறார். புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, காதலன் காதலி தலைவன் தலைவி இருவருக்கும் உள்ள அன்பு, அதை தான் முதலடி சொல்லுது. புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, காதலனை பிரிந்து காதலன் இருக்க முடியாது, காதலனை பிரிந்து காதலன் இருக்க முடியாது. அதே போல் கணவனை பிரிந்து மனைவி இருக்க முடியாது, மனைவியை பிரிந்து கணவன் இருக்க முடியாது. அப்போது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு ஊடல், அந்த நிலையை தான் புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல. அப்படி இருக்கணும் அன்பு, யார்கிட்ட இருக்கணும் அது மாதிரி அன்பு. யார் எதை ஒப்பிடுறார்? உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு. ரெண்டு பேருக்கு இருக்கிற அன்பு, அந்த காதலன் காதலியா தலைவன் தலைவியா கணவன் மனைவிக்குள்ள அந்த நெருக்கம், குணர்ச்சி இல்லாது குழாவி உலாவி அப்படியே அந்த அன்பினால் சம்பித்து போகிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னே தெரிலங்க, அப்படி இருக்குது அந்த அன்பு, அதை சொல்லவே முடியல அந்த அன்பை. அப்படிப்பட்ட நிலையைத்தான் குணர்ச்சி இலாது குழாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பது தான் இறைவனுடைய நிலைப்பாடுன்னு சொல்கிறார். இறைவனை அடைவதும் இந்த நிலையின்றார். சிற்றின்பத்தையும் பேரின்பத்தோடு ஊமைப்படுத்துகிறார் திருமூலர். கணவன் மனைவிக்குள்ள அந்த நெருக்கம், என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. ஆதன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய திருமூலர் திருமந்திரம், புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு குணர்ச்சி இலாது குழாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே. திருமந்திரம் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறதும் திருமூலர் திருமந்திரம் திருக்குறள். புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, திருமந்திரத்தில் அற்புதமான வரிகள். திருமந்திரத்தில் புணர்ச்சியுள் ஆயிழை சிற்றின்பம்னு சொல்லுவாங்க. குடும்பத்திலே இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை திருமூலர் குறிப்பிடுறார். புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, காதலன் காதலி தலைவன் தலைவி இருவருக்கும் உள்ள அன்பு, அதை தான் முதலடி சொல்லுது. புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, காதலனை பிரிந்து காதலன் இருக்க முடியாது, காதலனை பிரிந்து காதலன் இருக்க முடியாது. அதே போல் கணவனை பிரிந்து மனைவி இருக்க முடியாது, மனைவியை பிரிந்து கணவன் இருக்க முடியாது. அப்போது அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ளே உள்ள ஒரு ஊடல், அந்த நிலையை தான் புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல. அப்படி இருக்கணும் அன்பு, யார்கிட்ட இருக்கணும் அது மாதிரி அன்பு. யார் எதை ஒப்பிடுறார்? உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு. ரெண்டு பேருக்கு இருக்கிற அன்பு, அந்த காதலன் காதலியா தலைவன் தலைவியா கணவன் மனைவிக்குள்ள அந்த நெருக்கம், குணர்ச்சி இல்லாது குழாவி உலாவி அப்படியே அந்த அன்பினால் சம்பித்து போகிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குதுன்னே தெரிலங்க, அப்படி இருக்குது அந்த அன்பு, அதை சொல்லவே முடியல அந்த அன்பை. அப்படிப்பட்ட நிலையைத்தான் குணர்ச்சி இல்லாது குழாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே. அப்படிப்பட்ட நிலையில் இருப்பது தான் இறைவனுடைய நிலைப்பாடுன்னு சொல்கிறார். இறைவனை அடைவதும் இந்த நிலையின்றார். சிற்றின்பத்தையும்
பேரின்பத்தோடு ஊமைப்படுத்துகிறார் திருமூலர். தலைவன் தலைவிக்குள்ள நெருக்கம், இந்த நெருக்கம் எதோடு ஒப்பிடுகிறார்? இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள நெருக்கம். இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள நெருக்கத்தாக இது சொல்கிறார். அப்போதான் இறைவன் அடைய முடியும், இறைவனுடைய திருவடியை நாம் அடையலாம். ஊமைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஊமை பாருங்க, வித்தியாசமான கோணம் திருமூலர் சிந்தித்திருக்கிறார். இன்னும் பார்க்க போகிறோம். இதோட திருக்குறளில் இதையும் பார்க்கலாம். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன, மடந்தையொடு எம்மிடை நட்பு. உடம்பையும் பிரிக்க முடியாது, உயிரையும் பிரிக்க முடியாது. உயிரை பிரித்தா ஆவின்னு சொல்வோம். உடம்பை பிரிச்சிட்டா உடம்பு தான் இருக்குன்னா அது பிணம்னு அர்த்தம். உடம்பை பிரித்தா என்ன ஆகும்? உடம்பு தனியாக இருந்துச்சுன்னா பிணம் தான். உயிரை பிரித்தால் என்ன பேர்? ஆவின்னு சொல்வோம். ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுமா? முடியாது. உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன, மடந்தையொடு எம்மிடை நட்பு. அதுதான் தலைவன் தலைவிக்கான நட்பு, அதுதான் கணவன் மனைவிக்கான நட்பு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கணுமா அந்த உறவு முறை? அப்படி இருக்கணுமா அந்த அன்பு? காதலில் சிறப்பு உரைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் வருது திருக்குறளில். இது எதற்கு இணையானது அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். இறைவனை அடைவதற்கான வழின்றார். இறைவனை அடைவதற்கு இந்த இன்பமா, சிற்றின்பமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சிற்றின்பத்தை ஒப்பீடு செய்கிறார். சிற்றின்பத்தோடு நாம் இருக்கிறோமே, அது அல்ல, அது பேரின்பம் ஆகணும்னா அந்த அளவுக்கு இறைவன் கிட்ட என்ன பண்ணும், அன்பு செலுத்துங்க. அதான் பொருள். அதனால் கணவன் மனைவியோட நெருக்கம் தான் இறைவன் அடைஞ்சலான்னு அப்படி பொருள் எடுத்துக்கூடாது, அது தவறான பொருள். அதை ஊமைப்படுத்துகிறார். சிற்றின்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை போல அதைவிட மேன்மையானதாக பேரின்பமாக இருக்கக்கூடியது இது, இறைவனை அடைதல். அப்போ இறைவன் அடைதலை பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறோம். இறைவன் அடைதல்னா என்ன? இறைவனுக்கான பண்பெல்லாம் பார்த்துட்டோம், எட்டு குணங்கள். கடந்த பகுதியில் நீங்கள் அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும், அப்போ தான் புரியும். ஏன்னா எட்டு குணங்கள் இருக்குது இறைவனுடைய குணங்கள். இறைவன் எங்கே இருக்கிறார்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதையும் நம்ம பார்த்துருக்கோம். உயிர்கள் அனைத்திலும் இறைவன் இருக்கிறார். எல்லா உயிர்களிடத்திலும் நீங்கள் அன்பு செலுத்துங்க, எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுங்கள், எல்லா உயிர்களிடத்திலும் கருணை செய்யுங்கள், எல்லா உயிர்களிடத்திலும் தயையாக இருங்கள். அப்போ தான் இறைவனுடைய பொருளை நாம் உணர்வோம். அப்படி உணர்ந்தால் என்ன நடக்கும்? முக்தி நிலை கிடைக்கும். அது எதற்கு ஊமைப்படுத்துகிறாங்க? கணவன் மனைவிக்குள்ள உறவு, தலைவன் தலைவிக்குள்ள உறவு, காதலன் காதலிக்குள்ள உறவு என்று சொல்கிறார் திருமூலர். அப்போ அப்படி இருக்கணுமா? முடியுமா? முடியும். அப்படி தானே வாழ்ந்திருக்காங்க. சொல்லுவாங்கள்ல, 30 ஆண்டுகளாக எங்களுடைய தாம்பத்திய உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம இந்தியாவில், இந்தியாவில் தான் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்கா? இல்லை. 11வது ஆண்டு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதற்கு ஒரு விழா எடுப்பாங்க, ஃபெஸ்டிவல், எங்கே? வெளிநாட்டில். 11 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இதை நான் வந்து விழாவாக கொண்டாடுவாங்க வெளிநாடுகளில். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. 25 ஆண்டுகள் தாம்பத்திய உறவில் வெற்றிகரமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் விழா கொண்டாடுவாங்க. கணவன் மனைவி உறவு முறைகளில் இந்தியா தான் முதன்மையாக இருக்குது உலகத்திலே. ஆனால் சமீப காலத்தில் 50,000 வழக்குகள் இருக்கிறதாக ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது. சுமார் 50,000 வழக்குகள். அது என்ன வழக்குகள்? குடும்ப நல வழக்குகள், குடும்ப நல நீதிமன்றங்கள். கிட்டத்தட்ட 4-8 நீதிமன்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளோ வழக்குகளை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கணவன் மனைவிக்கான பிரச்சனைகள், 6 மாதம்தான் ஆச்சு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன் இது மாதிரி நிலைப்பாடு வருது? அப்போ நம்ம திருக்குறளை படித்தா தெரிஞ்சிடும், திருமந்திரத்தை படித்தா புரிஞ்சிடும். எப்படி இருக்கணும் உறவு? உடம்போடு உயிரிடை அப்படின்னு இருக்கணும். அந்த இருந்ததான் அப்படி ஒரு பிளவு ஏற்படாது, டைவர்ஸுங்கிற ஒரு விஷயம் நடக்காது. அதில் தான் அன்பு நிலை இருக்க முடியும். நீ 1 லட்சம் சம்பாதிக்கிற, நான் உன்னோட 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பொருளாதார ரீதியாக வேறுபடும்போது பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை என்ன? நீ வேலைக்கு போகிற டைமில் நான் வீட்டில் இருக்கேன், நான் வேலைக்கு போகும்போது நீ வீட்டில் இருக்கேன், ஏன்னா ஷிஃப்ட் பேஸில், அதனால் பிரச்சனை வரும். அப்போ எப்படியெல்லாம் பிரச்சனைகள் உருவாகிறது? கலந்து பேசுவதற்கான தருணங்கள் குறைவாக இருக்கிறது, அதனால் சில பிரச்சனைகள் உருவாகுது.
மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம், புரிதலில் குறைபாடு. இருவரும் சந்திப்பதில்லை அதிகமாக, அதிகமாக சந்தித்தாலும் பேசுவதில்லை. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அலுவலக பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம் வேற தவிர்க்க முடியாத காரணத்தினால். ஒரு நாள் கூட குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்ய முடியவில்லை. இவையெல்லாம் காரணங்களாக இருக்கலாம், இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிளவுகள். இதனால் தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. காரணங்கள் என்ன? புரிதலில் குறைபாடு, கமிட்மெண்ட்ஸ். அடுத்தது என்ன? குழந்தை இருக்குது, குழந்தையை நம்ம வளர்க்கணும், அதுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, அதனால் உழைக்கணும், போக வேண்டியிருக்கு. இதை புரிந்து கொள்வதிலே இரண்டு பேருக்கும் முரண்பாடு இருக்கும், அதனால் பிரச்சனை வரலாம். குழந்தையை பார்த்து கொள்வதில் பிரச்சனை வரலாம். கணவனும் வேலைக்கு போகிறாங்க, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, அப்போ குழந்தை யார் பார்த்துக்கிறது? க்ரஷ் அங்கே போய் எங்கேயாவது போய் விடணும், ப்ளே ஸ்கூலில் போய் ஒன்று விடணும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டால் தான் நம்ம வந்து அழைச்சிட்டு வர வேண்டியது இருக்கும். அப்போ குழந்தைகளோடு நாம் வந்து அன்பு செலுத்துவதிலே நேரம் இல்லாமல் போயிடுது, அதனால் ஒரு புரிதல் குறைபாடு. இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் திருக்குறளில் அற்புதமாக சொல்கிறாங்க, உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நட்பு வைத்து கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையான தாம்பத்திய உறவு. இதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றிகரமான நிலையை அடையலாம். இன்னொரு தர இந்த திருமந்திரத்தை பார்க்கலாம். புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு குணர்ச்சி இலாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே. தாம்பத்திய உறவில் வெற்றி அடைவதற்கும் இந்த உடம்போடு உயிரிடை என்ன என்கிற நிலைப்பாடு தேவை. இது இந்த ஓமையோடு நாம் இறைவனை அடைவதற்கும் இதுபோன்ற ஒரு உடலோடு உயிரோடு இருக்கிற அந்த நிலைப்பாட்டோடு இறைவன் நினைக்கணும், அதற்கும் இந்த இடைவிடாத முயற்சி தேவை. இது ரெண்டும் இருந்ததுன்னா தாம்பத்திய உறவிலும் வெற்றி அடையலாம், ஆன்மீகத்திலும் வெற்றி அடையலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். ஆதன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். தலைவன் தலைவிக்குள்ள நெருக்கம், இந்த நெருக்கம் எதோடு ஒப்பிடுகிறார்? இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள நெருக்கம். இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள நெருக்கத்தாக இது சொல்கிறார். அப்போ தான் இறைவன் அடைய முடியும், இறைவனுடைய திருவடியை நாம் அடையலாம். ஊமைப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஊமை பாருங்கள், வித்தியாசமான கோணம் திருமூலர் சிந்தித்திருக்கிறார். இன்னும் பார்க்க போகிறோம். இதோட திருக்குறளில் இதையும் பார்க்கலாம். உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. உடம்பையும் பிரிக்க முடியாது, உயிரையும் பிரிக்க முடியாது. உயிரை பிரித்தா ஆவின்னு சொல்வோம், உடம்பை பிரிச்சிட்டா உடம்பு தான் இருக்குன்னா அது பிணம்னு அர்த்தம். உடம்பை பிரித்தா என்ன ஆகும்? உடம்பு தனியாக இருந்துச்சுன்னா பிணம் தான். உயிரை பிரித்தால் என்ன பேர்? ஆவின்னு சொல்வோம். ரெண்டுத்தையும் பிரிக்க முடியுமா? முடியாது. உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு எம்மிடை நட்பு. அதுதான் தலைவன் தலைவிக்கான நட்பு, அதுதான் கணவன் மனைவிக்கான நட்பு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அப்படி இருக்கணுமா அந்த உறவு முறை? அப்படி இருக்கணுமா அந்த அன்பு? காதலில் சிறப்பு உரைத்தல் அப்படிங்கிற தலைப்பில் வருது திருக்குறளில். இது எதற்கு இணையானது அப்படின்னு திருமூலர் சொல்கிறார், இறைவனை அடைவதற்கான வழின்றார். இறைவனை அடைவதற்கு இந்த இன்பமா சிற்றின்பமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சிற்றின்பத்தை ஒப்பீடு செய்கிறார். சிற்றின்பத்தோடு நாம் இருக்கிறோமே அது அல்ல, அது பேரின்பம் ஆகணும்னா அந்த அளவுக்கு இறைவன் கிட்ட என்ன பண்ணும்? அன்பு செலுத்துங்க, அதான் பொருள். அதனால் கணவன் மனைவியோட நெருக்கம் தான் இறைவன் அடைஞ்சலான்னு அப்படி பொருள் எடுத்துக்கூடாது, அது தவறான பொருள். அதை ஊமைப்படுத்துகிறார். சிற்றின்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை போல அதைவிட மேன்மையானதாக பேரின்பமாக இருக்கக்கூடியது இது இறைவனை அடைதல். அப்போ இறைவனை அடைதலை பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இறைவன் அடைதல்னா என்ன? இறைவனுக்கான பண்பெல்லாம் பார்த்துட்டோம், எட்டு குணங்கள். கடந்த பகுதியில் நீங்கள் அதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கணும், அப்போ தான் புரியும். ஏன்னா எட்டு குணங்கள் இருக்குது இறைவனுடைய குணங்கள். இறைவன் எங்கே இருக்கிறார்னு நம்ம சொல்லியிருக்கோம், அதையும் நம்ம பார்த்துருக்கோம். உயிர்கள் அனைத்திலும் இறைவன் இருக்கிறார். எல்லா உயிர்களிடத்திலும் நீங்கள் அன்பு செலுத்துங்க,
எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் காட்டுங்கள், எல்லா உயிர்களிடத்திலும் கருணை செய்யுங்கள், எல்லா உயிர்களிடத்திலும் தயையாக இருங்கள். அப்போ தான் இறைவனுடைய பொருளை நாம் உணர்வோம். அப்படி உணர்ந்தால் என்ன நடக்கும்? முக்தி நிலை கிடைக்கும். அது எதற்கு ஓமைப்படுத்துகிறாங்க? கணவன் மனைவிக்குள்ள உறவு, தலைவன் தலைவிக்குள்ள உறவு, காதலன் காதலிக்குள்ள உறவு என்று சொல்கிறார் திருமூலர். அப்போ அப்படி இருக்கணுமா? முடியுமா? முடியும். அப்படி தானே வாழ்ந்திருக்காங்க. சொல்லுவாங்கள்ல, 30 ஆண்டுகளாக எங்களுடைய தாம்பத்திய உறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? நம்ம இந்தியாவில், இந்தியாவில் தான் இருக்குது. வெளிநாடுகளில் இருக்கா? இல்லை. 11வது ஆண்டு டைவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு விழா எடுப்பாங்க, ஃபெஸ்டிவல், எங்கே? வெளிநாட்டில். 11 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதை நான் வந்து விழாவாக கொண்டாடுவாங்க வெளிநாடுகளில். ஆனால் நம்ம இந்தியாவில் அப்படி இல்லை. 25 ஆண்டுகள் தாம்பத்திய உறவில் வெற்றிகரமாக இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் விழா கொண்டாடுவோம். கணவன் மனைவி உறவு முறைகளில் இந்தியா தான் முதன்மையாக இருக்குது உலகத்திலேயே. ஆனால் சமீப காலத்தில் 50,000 வழக்குகள் இருக்கிறதாக ஒரு கருத்து கணிப்பு இருக்கிறது. சுமார் 50,000 வழக்குகள். அது என்ன வழக்குகள்? குடும்ப நல வழக்குகள், குடும்ப நல நீதிமன்றங்கள். கிட்டத்தட்ட 4லேருந்து 8 நீதிமன்றங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளோ வழக்குகளை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கணவன் மனைக்கான பிரச்சனைகள், 6 மாதம்தான் ஆச்சு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏன் இது மாதிரி நிலைப்பாடு வருது? அப்போ நம்ம திருக்குறளை படித்தா தெரிஞ்சிடும், திருமந்திரத்தை படித்தா புரிஞ்சிடும். எப்படி இருக்கணும் உறவு? உடம்பொடு உயிரிடை அப்படின்னு இருக்கணும். அந்த இருந்து தான் அப்படி ஒரு பிளவு ஏற்படாது, டைவர்ஸுங்கிற ஒரு விஷயம் நடக்காது. அதில் தான் அன்பு நிலை இருக்க முடியும். நீ 1 லட்சம் சம்பாதிக்கிற, நான் உன்னோட 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு பொருளாதார ரீதியாக வேறுபடும் போது பிரச்சனை வரும். இன்னொரு பிரச்சனை என்ன? நீ வேலைக்கு போகிற டைமில் நான் வீட்டில் இருக்கேன், நீ வேலை நான் வேலைக்கு போகும்போது நீ வீட்டில் இருக்கேன், ஏன்னா ஷிஃப்ட்டு பேஸில், அதனால் பிரச்சனை வரும். அப்போ எப்படியெல்லாம் பிரச்சனைகள் உருவாகிறது? கலந்து பேசுவதற்கான தருணங்கள் குறைவாக இருக்கிறது, அதனால் சில பிரச்சனைகள் உருவாகுது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். புரிதலில் குறைபாடு, இருவரும் சந்திப்பதில்லை அதிகமாக, அதிகமாக சந்தித்தாலும் பேசுவதில்லை. வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அலுவலக பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம் வேற தவிர்க்க முடியாத காரணத்தினால். ஒரு நாள் கூட குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்ய முடியவில்லை. இவையெல்லாம் காரணங்களாக இருக்கலாம், இதெல்லாம் காரணங்களாக இருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள பிளவுகள், இதனால தான் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. காரணங்கள் என்ன? புரிதலில் குறைபாடு, கமிட்மெண்ட்ஸ். அடுத்து என்ன? குழந்தை இருக்குது, குழந்தையை நம்ம வளர்க்கணும், அதுக்கு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்குது, அதனால் உழைக்கணும், போக வேண்டியிருக்கு. இதை புரிந்து கொள்வதில் 2 பேருக்கும் முரண்பாடு இருக்கும், அதனால் பிரச்சனை வரலாம். குழந்தையை பார்த்து கொள்வதில் பிரச்சனை வரலாம். கணவனும் வேலைக்கு போகிறாங்க, மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, அப்போ குழந்தை யார் பார்த்துக்கிறது? க்ரஷ், அங்கே போய் எங்கேயாவது போய் விடணும், ப்ளே ஸ்கூலில் போய் உண்ட விடணும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் விட்டால் தான் நம்ம வந்து அழைச்சிட்டு வர வேண்டியது இருக்கும். அப்போ குழந்தைகளோடு நாம் வந்து அன்பு செலுத்துவதிலே நேரம் இல்லாமல் போயிடுது, அதனால் ஒரு புரிதல் குறைபாடு. இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தான் திருக்குறளில் அற்புதமாக சொல்கிறாங்க, உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் நட்பு வைத்து கொள்ள வேண்டும், அதுதான் உண்மையான தாம்பத்திய உறவு. இதை நாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றிகரமான நிலையை அடையலாம். இன்னொரு தடவை இந்த திருமந்திரத்தை பார்க்கலாம். புணர்ச்சியுள் ஆயிழை மேல் அன்பு போல, உணர்ச்சியுள் ஆங்கே ஒடுங்க வல்லார்க்கு, குணர்ச்சி இலாது குலாவி உலாவி அனைத்தலும் இன்பம் அது இது ஆமே. தாம்பத்திய உறவில் வெற்றி அடைவதற்கும் இந்த உடம்போடு உயிரிடை என்ன என்கிற நிலைப்பாடு தேவை. இது இந்த ஓமையோடு நாம் இறைவனை அடைவதற்கும் இது போன்ற ஒரு உடலோடு உயிரோடு இருக்கிற அந்த நிலைப்பாட்டோடு இறைவனை நினைக்கணும், அதற்கும் இந்த இடைவிடாத முயற்சி தேவை. இது ரெண்டும் இருந்ததுன்னா
தாம்பத்திய உறவிலும் வெற்றி அடையலாம், ஆன்மீகத்திலும் வெற்றி அடையலாம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். ஆதன் ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம்.